ஓகே விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டுருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஆளுநர் சேனல். ஓகேவா, இப்போ நம்மளோட இதில் பார்த்திங்க அப்படின்னா பான் சர்வீஸில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நாள் காத்திருந்த அப்டேட் தான், என்எஸ்டிஎல் புது பேன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, ஸோ இது மூலமாக நீங்கள் இனிமேல் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேன் கார்டு கிடச்சிரும். அதாவது இபேன் மட்டும் இபேன் கிடச்சிரும், ஒரு 7 to 10 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கார்டு வந்துடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். யூடிஐயில் பண்ண மாதிரி உங்களுக்கு 3 நாள் கழிச்சு பேன் கார்டு வராது, இது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, அண்ட் நீங்கள் ஒரு பேன் கூப்பன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமினல் சார்ஜ் 107 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் அப்ளை பண்ணுற வேல்யூ. ஓகேவா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்டு ஒயிட் லேபிள் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதுக்கான டவுட் எதாவது இருந்துன்னா நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி TNPANSERVICE.com ஐடி வச்சுருக்காங்க, உள்ளே போயிட்டு எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், உங்களை சப்போர்ட் பண்ண அங்கே ரெடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு TNPANSERVICE.com வெப்சைட் போய்க்கோங்க, அதில் யூசர் லாகின் போயிட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஒருவேளை உங்களுடைய ஐடி லாகின் ஆகலை இது போல் உள்ளே ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுடைய ஐடியை ரீசெட் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எங்களையும் காண்டக்ட் பண்ணலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா, உங்கள் ஐடி ரீசெட் பண்ணி கொடுத்த பிறகு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே சேமாக இருக்கும், TNPSN ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்களா, அந்த ஐடி உள்ளே ஒன்ஸ் லாகின் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது போல் தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஆப்ஷன் இந்த மாதிரி வந்திருக்கும், இகேஒய்சி என்எஸ்டிஎல் பேன். ஓகேவா, ஸோ நீங்கள் இது வெப்சைட்டில் நீங்கள் இது டெஸ்க்டாப் சைட் கொடுத்து டெஸ்க்டாப் மோடில் செக் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நார்மல் மோடில் செக் பண்ணாலும் உங்களுக்கு கிளியராகவே இருக்கும் டீட்டெயில் எல்லாமே. ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை என்எஸ்டிஎல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத தான் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கானது. ஓகேவா, ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா யூடிஐக்கானது, யூடிஐ பேன் அப்ளை பண்ணுறது கூப்பனாங்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ என்எஸ்டிஎல் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இதில் இகேஒய்சி என்எஸ்டிஎல் பேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதாவது இதில் ஆக்டிவேட் பண்ணுறக்கான பேஜ். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து உங்களுடைய வாலெட்டில் நீங்கள் 500 வச்சிருக்கணும், அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஜ் இது போல் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஏர் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வாலெட் கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான். அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோன்னு போடணும் போட்டுட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த 500 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பே பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டு வந்து மினிமம் 107 ரூபா வெளியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆட் பண்ணி கொடுத்தாச்சு, ஆட் பண்ணி கொடுத்த பிறகு அடுத்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஓகே, நீங்கள் அடுத்ததான் ஆட் பண்ணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்கல்ல, இந்த இடத்துல மொபைல் நம்பர் கொடுக்கக்கூடாது, கீழே யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் 2 ஆப்ஷன் வரும், பே யூசிங் யூபிஐ ஆப், பே பை என்டரிங் யூபிஐ ஐடி இருக்கா. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்லாம் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நான் கூகுள் பே மூலமாக பே பண்ணுறேன், கூகுள் பே கிளிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு போயிட்டு அமௌண்ட் பே பண்ணுறேன். பே பண்ண உடனே என்னோடய வாலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆகிரும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி நான் பே பண்ண பிறகு என்னோடய வாலெட்டுக்கு பணம் வந்துடும், அந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடிக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. என்எஸ்டிஎல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இகேஒய்சி ஆப்ஷனை. உங்கள் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ண சொல்லி ஷோ ஆகும், அமௌண்ட் வாலெட்டில் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு, எனக்கு வாலெட்டில் பணம் வந்துருச்சு, மறுபடியும் நான் டேஷ்போர்டு போய்க்கிறேன். டேஷ்போர்டில் போயிட்டு மறுபடியும் என்எஸ்டிஎல் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். என்எஸ்டிஎல் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்குது. இந்த உங்கள் வாலெட்டில் வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற குறிப்பிட்ட விஷயம். ஓகேவா, அதில் ஆக்டிவேட் தி சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள், எஸ்ஆர்னு ஓகேக்கும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா, உங்களுக்கு சக்ஸஸ்னு வந்த பிறகு உங்களுக்கு சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் நேம் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சப்போர்ட் வந்து கஸ்டமர் கேர் டீம் மூலமாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ இதான் ரொம்ப சிம்பிள் தான், உள்ள போனவருக்கு ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐடி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மினிமம் 107 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் பார்த்திங்களா, அதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாலெட்டில் பணம் இருக்கணும், மேலே இருக்கு பார்த்திங்கனா பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடத்துல பணம் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாலெட்டில் டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் என்எஸ்டிஎல் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சப்போர்ட் வந்து தேவைப்படனா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது போல் என்எஸ்டிஎல் பற்றி நிறைய வீடியோஸ் அடுத்தது வரப்போகுது. ஸோ நிறைய சப்போர்ட் கொடுக்கவும் நாங்கள் ரெடியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஆன் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணாங்க ரெடியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது போல் உங்கள் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்டு இருப்போம். உங்கள் பிஸ்னஸ் வர நாங்கள் கூட உறுதுனா இருப்போம். ஓகேவா, நன்றி.